இன்னைக்கு மாங்காயை வச்சு மாங்காய் ஊறுகாய் போட போகிறேன். கொஞ்சம் வித்தியாசமாக கிட்டத்தட்ட ஆவக்காய் ஊறுகாய் மாதிரியே இருக்கும் இதுவும். ஓகே, இது வந்து மாங்காய் வந்து எங்காத்து ஃப்ளாட்டில் வந்து காய்ச்ச மாங்காய், கொஞ்சம் புளிப்பு இனிப்பு ரெண்டும் சேர்ந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற மாங்காயை வெறுமை ஊறுகாய் போட்டால் நல்லா இருக்காது. இந்த மாதிரி போட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக ஆவக்காய் மாங்காய் மாதிரி கொஞ்சம் லைட்டாக இனிப்பும் புளிப்புமா ரொம்ப நல்லா இருக்கும். நான் எப்படி போடுறதுங்கிறத இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்க, நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் மஞ்சளாக இருக்குது, கொஞ்சம் புளிப்பு இனிப்புமாக இருக்கும் இந்த மாங்காய். ரொம்ப பொடி பொடியான இருக்காம கொஞ்சம் இந்த மாதிரி நறுக்கிக்கோங்க. இந்த மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெருசாக நறுக்கணும். நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கேன், காமிக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எப்படி போடுறதுங்கிறது உங்களுக்கு காமிக்கிறேன். இதுக்கு போடுறதுக்கு என்னெல்லாம் வேணுங்கிறதையும் சொல்கிறேன். ரொம்ப சிம்பிள், உப்பு, மஞ்சப்பொடி, கடுகு, மிளகா வத்து, பூண்டு நம்மளுடைய ஆப்ஷன். இந்த பூண்டை வந்து கொஞ்சம் ஊறிச்சுட்டு நசுக்கின மாதிரி போடுவோம். இப்படி இப்படியே போட்டேன்னா சீக்கிரம் ஊறாது, ஏன்னா இது உடனே தொட்டுக்கலாம். இந்த மாதிரி ஆவக்காய் மாதிரி ஊற ரொம்ப நாள் ஊற வச்செல்லாம் தொட்டுக்கணுங்கிற அவசியம் இல்லை. இன்றைக்கி போட்டால் ஒரு நாள் ஊறினா போகிறோம், மறுநாள்லேருந்து தொட்டுக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்காக சொல்கிறேன், இது இந்த பூண்டு வந்து முழுசாக போட்டேன்னா ஒரே நாளில் ஊறிடாது, அதனால் கொஞ்சம் நசுக்கின மாதிரி பண்ணிவிட்டு போடுங்க. பூண்டுங்கிறது நம்ம ஆப்ஷன் தான். எண்ணெயும் கொஞ்சமாக போடுறோம், ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லை 1/2 டேபிள் ஸ்பூன் போடும். இப்போ எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன். இந்த மிளகா வத்தல், கடுகு, மஞ்சப்பொடி. உங்களுக்கு பூண்டு நசுக்கலைன்னா இப்போ இது மூணுத்தையும் நான் மிக்சியில் அரைக்க போகிறேன். மிளகா வத்தல், மஞ்சள், கடுகு மூணுத்தையும் அரைக்க போகிறேன். அதோடு சேர்த்து கூட ஒரு சுற்று சுற்றிக்கலாம். இப்போ நான் அரைச்சி ரெடி பண்ணியிருக்கேன். பாருங்க, ரொம்ப நைஸாக இல்லாமல் ஒன்று ரெண்டுமா. ஆக்சுவலி ஆவக்காய்க்கு நீங்கள் எப்படி ஒன்று ரெண்டுமா அரைச்சி போடுவீங்களோ அதே மாதிரி தான் இதுவும். இப்போ வந்து இதுக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ இந்த அரைச்சி வச்சுருக்கிற பொடி இல்லையா அது அப்படியே மேலே அமுத்துவோம். எண்ணெய் அவக்கா மாதிரி நிறைய எண்ணெய் எல்லாம் தேவையே இல்லை, இப்படியே இதுவே போதும் உங்களுக்கு.
நீங்கள் மிளகாவத்தல் வந்து இதோட சேர்த்து அரைக்கலைன்னா கடுகும் மஞ்சப்பொடியும் மட்டும் அரைச்சிட்டு தனி மிளகாப்பொடி இருக்கு இல்லையா அதை கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் இந்த ஆவக்காய் வாசனை இந்த மாதிரி பண்ணாதான் அந்த வாசனை ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு தாளிச்சு கொட்டுறது எதுவுமே வேண்டாம். இப்படியே ஒரு நாள் ஊறிடுத்துன்னா மறுநாள் வந்து எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம். மோர் சாதம், வெத்த குழம்பு சாதம், எந்த எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.